புத்தரின் வாழ்க்கை வரலாறு. இவர் காலம் கிமு 567 முதல் 487 வரை மற்றும் 563 முதல் 483, அதாவது ரெண்டு காலமும் சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ஆன்சர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இல்லை நான் 567 இருந்துச்சுன்னா பிறந்த வருஷம் கேட்டிருந்தாங்கனாக்கா ஆப்ஷன் அது மட்டும்தான் இருந்துச்சுனாக்கா அதை போட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா 563 இருந்துச்சுனாக்கா ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். இது இல்லைனா அது இருக்கும், அது இல்லைனா இது இருக்கும், சொல்லப்போனால் அதை போட்டுக்க வேண்டியதான். இவருடைய பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கியமுனி மற்றும் அப்புறம் வந்து புத்தர்னு என்று சொல்கிறோம். அது இல்லாமல் புத்தர் நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து உள்ள லூபினியில் பிறந்தார். இவருடைய தந்தை சுதத்தனர், மனைவி யசோதரை ஆவர். இவருடைய வளர்ப்பு தாய் கௌதமி ஆகும். இவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். இவருடைய தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாயாதேவி. இவங்க வந்து என்னன்னாக்கா இவர் பிறந்து 7 நாளில் ஒரு மனைவி அதாவது அம்மா இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஸ்டெப் மதர் வளர்ப்பு தாய் கௌதமி தான் அவங்களை வளர்ப்பாங்க. இவருடைய குலம் வந்து சத்திரியர் குலம். புத்தரின் மகன் பேர் வந்து ராகுலன். புத்தரின் துறவரம் பூண்ட வயது 29. புத்தரின் ஞானம் பெற்ற வயது 35. ஞானம் பெற்ற இடம் போதி மரத்தடியில் வந்து நாதம் ஞானம் பெறுவார். அது இல்லாமல் வந்து அந்த இடம் பேர் வந்து போத்கயா. இவருடைய பின்பற்றும் துறவைகள் வந்து பசதி என்று அழைக்கப்படுகின்றது. புத்தர் பேசிய மொழி வந்து பாலி மொழி ஆகும். இது வந்து அவருடைய புத்த நூல்கள் எல்லாமே பாலி மொழியில் தான் இருக்கும். ஆனால் வந்து அதிலே வந்து மகாயானம் ஹீனயானம்னு இருக்குது. அதில் மகாயானம் இருக்குல்ல அது சொல்லக்கூடிய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது சமஸ்கிருத நூல் சொல்லப்போனாக்கா. மற்றபடி எல்லாமே இருக்கிறதெல்லாம் பாலி தான். புத்தரின் கொள்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா தீங்கு செய்யாமை, பொய் கூறாமை, களவாமை, உடைமை மறுத்தல், புலநடக்கம். புத்த மதத்தை பின்பற்றிய மன்னர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர். மதத்தின் உட்பிரிவுகள் புத்த மதத்தின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா ஹீனயானம், மகாயானம். ஹீனயானத்தை யார் பின்பற்றினாங்க, மகாயானத்தை யார் பின்பற்றினாங்கன்னு அதாவது ஹீனயானம் மகாயானம் என ரெண்டு பிரிஞ்சது வந்து கணிச காலத்தில் தான் பிரிஞ்சிச்சு. ஆனால் ஹீனயானம் வந்து அசோகர் வந்து பின்பற்றினார், மகாயானத்தை வந்து கனிஷ்கர் பின்பற்றினார். புத்தரின் இறந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷி நகர் என்னும் இடத்துல வந்து இறந்து போனார். அவர் இறந்து போனப்போ அவர் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 வயதில் தான் இறந்து போவார். புத்த மதத்தின் புனித நூல்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக கதைகள், வினய பீடகம், சுத்த பீடகம், அதிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா புத்த மாநாடு நடத்தினது யார், தலைமையத்து யார், அப்போ அந்த புத்த மாநாடு நடக்கும்போது யார் அரசர், அது யார் அந்த புத்த மாநாட்டை நடத்தினது, அதை பற்றி பார்க்கலாம். புத்த மாநாடுகள் முதல் மாநாடு வந்து ராஜகிரகத்தில் வந்து கிமு 483 வந்து நடந்துச்சு. அது வந்து 483 பார்த்தீங்கன்னாக்கா அஜாசத்து நடத்துவார். அஜாசத்து நடத்துவார்னாக்கா புத்தர் வந்து 483 இறந்து போவார். அவர் இறந்து போன வருஷத்தில் தான் வந்து அஜாசத்து நடத்துவார். அப்போ வந்து யார் இந்த இது தலைமையேற்று நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகா காசப்பர். அடுத்து இரண்டாம் மாநாடு வைசால நடத்துனாங்க. காலசுகர் வந்து காலசுகர் சொல்லுவாங்க இல்லை சிசுநாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது கிமு 483 அதுக்கடுத்து 100 வருஷம் கழிச்சு தான் வைசாலியில் வந்து காலாசகர் வந்து நடத்துவார். அதாவது 383 நடத்துவார். அப்போ வந்து அந்த இதை வந்து தலைமையேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபாக்கமின்னு சொல்லுவாங்க. அரசர் பார்த்தீங்கன்னாக்கா காலாசகர். ஓகேவா. அடுத்தது மூன்றாம் மாநாடு வந்து யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்கே நடத்தினாங்கன்னா பாடலிபுத்தர் நடத்தினாங்க. இதை வந்து இதில் தலைமையேற்று யார் நடத்தினாங்கன்னா உபகுப்தர். அது வந்து இந்த இதுதான் முக்கியமானது. இது மூணாவது வந்து மாநாட்டு நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசோகர் வந்து மூணாவது வந்து மாநாட்டை வந்து நடத்துவார். அடுத்து நான்காம் மாநாடு இது வந்து வந்து ஈசன் நாம வச்சுக்கலாம். நாங்கள் மாநாடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனிஷ்கர் காஷ்மீர் காக்கா அப்படி இருக்குல்ல அதனால வந்து கனிஷ்கர் காஷ்மீர். அதனால் வந்து எங்கே வந்து அது யார் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனிஷ்கர் நடத்துவார், காஷ்மீர் நடத்துவார், நாங்காவது புத்த மாநாட்டை நடத்துவார். வசுமித்ர அசுவகோசர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு வந்து தலைமையேற்று நடத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொன்னாலும் போடுறேன்.